ரொம்ப ரொம்ப நல்லவனாகட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவனாகட்டும் தர லோக்கலில் நடிக்கணும் அப்படின்னு ஆகட்டும் இல்லை கெத்தான போலீஸ் ஆஃபீஸராகட்டும் அழகாக ரொமான்ஸ் பண்ணுனாலும் சரி செமையாக காமெடி பண்ணாலும் சரி எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிப்பார் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் தன்னோட இயல்பான நடிப்பின் மூலியமாக எல்லாரோட மனசையும் கவர்ந்த விஜய் சேதுபதி கமலஹாசன் விக்ரமுக்கு அடுத்தபடியாக இவர் மட்டும்தான் கமர்ஷியல் இல்லாத படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இவரோட பண்ணையாரும் பத்மினியும் ஆரஞ்சு மிட்டாய் படங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இது காரணமாக சேதுபதி படத்தோட டைரக்டர் அருண் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. கமர்ஷியல் இல்லாமல் முழுக்க முழுக்க மெசேஜ் சொல்கிற கதையாக இந்த கதை இருக்கு. விஜய் சேதுபதிக்கு இந்த கதை பிடிச்சிருந்தாலும் கூட இப்போது அவர் பிஸியாக மற்ற படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இயக்குனர் அருணை தோளை தட்டி கொடுத்து இந்த கதையை நீங்கள் சசிகுமார் இல்லைன்னா ஜீவா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. ஆனால் சசிகுமாரும் ஜீவாவும் இந்த கதையை கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு கதையாக இதை படமாக எடுத்தால் ஒருத்தரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு இயக்குனர் அருணை அவமதிச்சு பேசினது மட்டும் இல்லாமல் அவர் அனுப்பி வச்ச விஜய் சேதுபதியவும் அவமதிச்சு பேசினதா சொல்லப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.